மே பதிமூணு ரஷ்யா எந்தெந்த பகுதிகளை பிடிச்சிருக்கிறாங்க மே பதிமூணு அப்போ வரக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்த ரொபோ தேனி வெறுபோவா இருக்கு இல்லையா இந்த வெறுபோவோட புறநகரங்களில் இருக்கக்கூடிய சில முக்கியமான போர்டிஃபிகேஷன்ஸை ரஷ்யா மீட் எடுத்துட்டாங்க அதாவது ட்ரெஞ்சஸ் இருக்கும் இல்லையா அதை மீட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது இதை வந்து ப்ரோ உக்ரைனியன் தரப்புல டீப் மேப்ல எல்லாம் அப்டேட் பண்ணிட்டாங்க அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண இந்த கிருஷ்ணரிப்காவை பொறுத்த வரைக்கும் உக்ரைனியன் தரப்பு ப்ரோ உக்ரைனியன் தரப்புல டீப் ஸ்டேட் மேப்லாம் லைட் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க அதாவது இந்த சென்ட்ரல் பார்ட் கிருஷ்ணாரிஃப்காவோட மத்திய பகுதியில் ஒரு சில பில்டிங்ஸ் பிடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது ஆனா ரஷ்யன் தரப்புலலாம் மத்திய பகுதி ஃபுல்லாவே அந்த மத்திய பகுதி அந்த பில்டிங்கு அதுக்கு அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஏரியா இருக்கு அது ஃபுல்லாவே ரஷ்யோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு சொல்லப்பட்டு வருது அது வந்திருக்கும் அதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பில்டிங்ஸ் எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு சோ ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன் வீரர்கள்லாம் பின்வாங்கி போயிடுவாங்க அப்படிங்கிறவங்க சொல்லப்பட்டு வருது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செங்கிவிகா இந்த செங்கிவிகாவோட புறநகரங்களில் கூடுதலான மரவரிசைகளில் வந்து ரஷ்ய பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல ப்ரோ உக்ரேனியன் தரப்புலையும் டீப் சைட் மேப்லாம் அப்டேட் பண்ணிட்டாங்க அது கூடவே அப்படியே மேல வந்தீங்கன்னா நோவோ பக்ரோஸ்க்கு இந்த நோவோ பக்ரோஸ்க்கு நோக்கியும் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நோவோ பக்ரோஸ்கோட மேற்கு பகுதிக்குள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது சோ ரஷ்ய வீரர்கள் இந்த பக்கத்துலயும் தொடர்ந்து அவங்களோட ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது அடுத்தது இந்த கர்கிவ் பகுதியில் வந்துட்டீங்க அப்படின்னா என்னதான் சொல்றது ரஷ்ய வீரர்கள் வந்து எவ்வளவு நேரம் தாங்க நடப்பாங்க சும்மா நடந்து வந்துட்டே இருக்க முடியுமா அதனால கொஞ்ச நேரம் ஹால்ட் அடிச்சுக்கிறாங்க ஏன்னா முடியல இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் எந்த அளவுக்கு உக்ரைனியன் வீரர்கள் பின்வாங்கி இருக்காங்க அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும் அதாவது அந்த பகுதிக்குள்ள ரஷ்யன்ஸே வரல ஆனாலும் பல பகுதிகள வந்து உக்ரைனியன் வீரர்களை தெரிச்சு ஓடிட்டாங்க அதனால அங்க இருக்கக்கூடிய கமாண்டர்ஸ் எல்லாம் புளிச்சு இந்த ஆர்டர் கொடுப்பாங்களா ஆபீசர்ஸ் எல்லாம் புளிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்களா கைது பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற போல தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு சரி ஓகே இப்ப உக்ரைனியன் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா மொரகோவச் ஒலினிகவ் அப்புறம் ஜெலனி இது மூணுமே முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு ப்ரோ உக்ரைனியன் தரப்புலலாம் சொல்றாங்க ஆனா ரஷ்ய தரப்புல கூடுதலா சில பகுதிகள் சில மரவரிசைகள் இந்த இடத்துல எல்லாம் முன்னேறிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது அதுவும் கிளியரா எதையுமே சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு வீடியோ பதிவும் தெளிவா வரமாட்டேங்குது ஆனா ரஷ்யன் தரப்புலலாம் சில வீடியோ பதிவு வருது இந்த மொரகோவெட்சு ஒலினிகவ் இந்த பகுதியில இருந்தெல்லாம் பதிவுகள் வந்துகிட்டு இருக்கா அவங்க முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது அதுவும் குறிப்பா இப்ப நான் ஒரு வீடியோ பதிவு காட்டுறேன் இந்த வீடியோ பதிவு உக்ரைனியன் தரப்புல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ பதிவு உக்ரைனோட ட்ரோன் வந்து அந்த பக்கத்தில் உலாத்திட்டு இருக்கு அதாவது இந்த ஜலன்ஸ்கி அவர்கள்லாம் ஆணையிட்டு புதுசு புதுசாக ட்ரென்ச் கட்டணும் டிராகன் டீத் வைக்கணும் அப்படியே சும்மா அதிநவீனமான ட்ரென்ஸ் எல்லாம் கட்டியிருந்தாங்க இல்லையா சோ அந்த ட்ரெஞ்செல்லாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த ட்ரோன் வந்து பாரவையிட்டு இருக்குது அது பார்க்கும்போது தான் தெரியுது அங்க ஒரு உக்ரைனியன் வீரர்களும் கிடையாதுன்னு அங்க ரஷ்ய வீரர்கள் இன்னும் வரல அதாவது இந்த ஜலனி இருக்கு இல்லையா அங்கிருந்து லுக்கியான்சிக்கும் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய புறநகரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த இடத்துலதான் இந்த ட்ரென்ச் அமைச்சிருந்தாங்க இது ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஆப் டிஃபென்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துலதான் அந்த ட்ரென்ச் அமைச்சிருக்கிறாங்க அது முழுமையா கன்ஸ்ட்ரக்ட் ஆகல அப்படிங்கிறது தெரிய வருது பட் ஆனா ஓரளவுக்கு ரெடி பண்ணி இருக்கிறாங்க எல்லாம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் உலாத்திட்டு இருந்திருக்கு ரஷ்யா இன்னும் அந்த இடத்துல வரல அப்படிங்கிறது மென்ஷனாக இருக்கும் ஏன்னா பார்க்கும்போது தெரியுது அந்த ட்ரோன் போய் அங்கே தாக்குதல் பண்ணிட்டு இருக்கும் ஏன்னா அங்கே ஏதாவது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வச்சிருப்பாங்க போலது அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆனால் சேஃபா இருக்கூடாதுக்காக ப்ரிகாஷனரிய அதை வந்து தாக்கி அழைச்சிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே பட் ஆனா அங்கே ராணுவ வீரர்களே இல்லை அப்படின்னா அந்த ட்ரெஞ்சை சண்டையே பிடிக்காம ரஷ்ய வீரர்கள் எடுத்துக்குவாங்க இல்லையா இப்போ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய அப்டேட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லொக்கியான்சியும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுகள் எடுத்துட்டாங்க அப்படின்னு ப்ரோ ரஷ்யன் சோர்ஸ் ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் தரப்பு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா சண்டையே இல்லாம சில பல முக்கியமான போர்டிபிகேஷன் எல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாம ஒரு கூட முப்பது சதவீதத்தை வந்து ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கறது சொல்லப்பட்டு வருது லெப்ஸியோட சிட்டிக்குள்ள என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்ய வீரர்கள் அங்க அசால்ட் ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கு சொல்லப்பட்டு வருது இந்த இடத்துல மேஸ் ஜாமிங் நடந்துட்டு இருக்கு ஜிபிஎஸ் ஜாமிங் செல்லுலார் ஜாமிங் நடந்துகிட்டு இருக்கு இது போல மாசா ஜாமிங் நடந்துட்டு இருக்கனால ரஷ்ய வீரர்கள் அவங்களுக்கு வேணுங்கிற மெசேஜ் வந்து சர்க்குலேட் பண்ணி விட்டுறாங்க இது யார் அனுப்புறாங்க அப்படிங்கறதே தெரியல அது மட்டும் இல்லாம உக்ரைனோட வீரர்களுக்குன்னு தனியாக ஒரு குரூப் வச்சு அவங்கள ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்களே விஷயத்த அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது ரஷ்யா வீரர்கள் வந்து இப்ப இந்த லிப்ஸிக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சாங்க அவங்க முழுமையா அந்த பகுதிக்குள்ள என்ட்ராகி சண்டை பிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்க ஒரு டேம் இருக்கு அந்த லிப்ஸிக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேம் இருக்கு அதை உடச்சி விட்ருவாங்க உக்ரைனையும் உடைச்சு விட்ருவாங்க அதனால அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் வந்து ஃப்ளட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படி ஃப்ளட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் நீங்களாம் பாவோம் அப்படிங்கிறது போல் ஒரு நியூஸ் வந்து சர்க்குலேட் ஆகிற மாதிரி இருக்குது இதை வந்து ஹேக் பண்ணி பண்ணுறாங்களா இல்லை எப்படி இதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே இன்ஃபர்மேஷன் வருதா அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் ரஷ்யா வந்து ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுக்கிறாங்க கொஞ்சம் சிக்கலாக இருக்குது இந்த லிப்சில வந்து ரொம்ப அதிகமான ரெசிஸ்டன்ஸ் காட்டுறாங்க உக்ரைன் அப்படின்னா அந்த டேம் உடச்சு விட்டா போதும் பண்ணிட்டு அந்த இடத்துல லஜிஸ்டிக் சப்ளை பண்ண இருக்கக்கூடிய உக்ரைனின் வீரர்கள்லாம் சுத்தி வளர்ச்சி மாதிரி ஆயிரும் இந்த ரஷ்யா அடிச்சாலும் உக்ரைன் இருக்கக்கூடிய வீரர்கள் சண்டை பிடிக்கலாமா விட்டுட்டு ஓடி இல்லாம அப்படிங்கிற மனப்பான்மைக்கு தூண்டுற மாதிரியான வேலைகள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க சொல்லப்பட்டு வருது அடுத்தது சுமி பகுதி ஏன்னா இந்த கர்கிய் பகுதியிலேயே இன்னும் பல வீரர்கள் இந்த பெல்கிராட் பகுதியிலேருந்து இருந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கு அடுத்த கட்டமா ரெடியா இருக்கிறாங்க வேவ் அவங்களோட வேலையை முடிக்கிட்டோம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முடிச்சதுக்கு அப்புறமா இந்த லிப்சி ஒச்சான்ஸ் கண்ட்ரோல்ல வந்ததுக்கு அப்புறமா செகண்ட் வேவ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது இப்போ சுமி வந்து பாத்தீங்கன்னா சைமல் டெனிஸா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு அதாவது எல்லா வீரர்களையும் இப்போ வந்து உக்ரைன் வந்து பேனிக்கா இருக்காங்க எல்லா பக்கத்துலயும் வந்து ரீடிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப கர்கியூவ்ல அசம்பிள் ஆகுறாங்க அப்படின்னா அங்க செட்டில் ஆயிடக்கூடாது இல்லையா திரும்பி பேனிக் கடை வைக்கணும் இப்போ சுமையில வந்து என்ட்ராகலாம் அப்படின்றது போல ரஷ்யா முடிவெடுத்துட்டாங்க போல தெரியுது ஏன்னா இப்போ சுமி பகுதியில ஆர்ட்லரி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு ஸோ கூடிய சீக்கிரத்துல இந்த விழுகக்கூடிய அந்த தருணத்துல சுமிக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிருவாங்க சோ இது இன்னொரு பேனிக்கை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும் உக்ரைன் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு அடுத்த காரணமா இருக்க போகுது அதாவது இது எல்லாமே ஒரு ஒரு படிக்கட்டு போல இருக்கு ரஷ்யா ஒரு ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைக்க எடுத்து வைக்க உக்ரைன் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறவங்க சொல்லப்பட்டு வருது அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா கெர்சன் பகுதி இந்த கெர்சன் பகுதியில இந்த மாசத்தோட எட்டாம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் கொஞ்சம் அதிக அளவுல காமிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ரஷ்ய வீரர்களை வந்து இந்த கர்சன் பகுதியில் போய் ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள சில பகுதிகளை பிடிப்பாங்க அதுவும் இந்த கிரின்கி பகுதி கொசாச்சி நகர் பகுதி இந்த பகுதிகள்லாம் அதிகமான நடமாட்டம் தென்பட்டு இருந்தாங்க உக்ரைனோட வீரர்கள் இந்த ஸ்பீட் போட்டு அப்பர் போட்லாம் வர்றதான வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்போ ரஷ்யாவோட ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குது இந்த ஆட்லயும் ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அவ்வளவு சொல்லப்பட்டு வருது ஏன்னா சும்மில் என் சில பகுதிகள் பிடிச்சதுக்கு அப்புறமா கர்சன்பாதிலிருந்து என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கறதோட கேள்விகள் வருது இல்லையா சோ இதுதான் இது வந்து ஒரு ஆர்ட் ஆஃப் வார் இது எப்படி ரஷ்யா கையாளுனாங்க ரஷ்யா இதை கரெக்டாக கையாண்டுட்டாங்க அப்படின்னா உக்ரைன் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிற அந்த சமயத்துல டோட்டல் கொலாப்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அவ்வளவு சொல்லப்பட்டு வருது இது போல ரஷ்யா அதிக அளவில் முன்னேறிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது இந்த ரஷ்யாவோட பகுதி இந்த பெல்கிராடு லிப்டெஸ்க்கு இந்த ரஷ்யாவோட பகுதி இருக்குல்ல அங்க இருக்கக்கூடிய ஆயில் டிப்போஸை குறி வச்சு உக்ரைனோட செக்யூரிட்டி சர்வீஸ்னா தாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்க அவ்வளவு சொல்லப்பட்டு வருது ஏன் இந்த தாக்குதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பெரிய அளவில் முன்னேறிட்டு இருக்காங்க அப்படி முன்னேறும் போது அங்க இருக்கக்கூடிய ஆயில்ஸ் அதிக அளவு ரஷ்யாவோட டேங்க்ஸ் எல்லாம் பயன்படுத்தும் ஏன்னா வீரர்கள் வர்றதுக்கு இந்த அளவு கொலாப்ஸ் ஆகுதுன்னா ரஷ்யாவோட டேங்க் இதெல்லாம் பெருமளவுல வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதிகமான ஆயில் எல்லாம் தேவைப்படும் இல்லையா அஃபியூஎல் எல்லாம் தேவைப்படும் இல்லையா சோ அந்த ஒரு காரணத்தினால அங்க இருக்கிற டிப்போஸ்ல ஆடிச்சோம்னா ரஷ்யாவை கொஞ்சம் டிலே பண்ண வைக்கலாம் அதனால உக்ரைனுக்கு எக்ஸஸாக ஒரு டைம் கிடைக்கும் அதுக்குள்ள ஏதாவது ஒரு முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயில் டிப்போ ரிஃபைனரிஸ் குறி வச்சு தாக்கிட்டு இருக்கிறாங்க உக்ரைன் அப்படிங்கிறவளவு சொல்லப்பட்டு வருது இப்போ உக்ரைன் தொடர்ந்து ரஷ்யாவோட ஆயில் ரிஃபைனரிஸ்ல அடிச்சா ரஷ்யா என்ன பண்ணுவாங்க உக்ரைனோட எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்பாங்க இப்ப ஆல்ரெடி அடித்ததுக்கே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்குமே இதுக்கு மேல பவர் ரோல் அவுட்ஸ் இருக்கும் ப்ராப்பரான கரண்ட் ஃபெசிலிட்டி முன்னாடி மாதிரி இருக்காது அப்படிங்கிறத சொல்லிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதிகமான கரண்ட்டை வந்து ஒரு நாள் டெய்லி பேசிஸில் இம்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறவங்களையும் சொல்லப்பட்டு வருது முன்னாடி உக்ரைன்லேருந்து போலாண்டுக்கு வேணுங்கிற கரண்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து கரண்ட்டை இம்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இது மேலும் இக்கட்டான சூழ்நிலைக்கு தான் கொண்டு போய் உக்ரைனை விடும் ஏன்னா இப்போ தொடர்ந்து ரஷ்யா வந்து எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சாங்கன்னா இதுக்கப்புறம் உக்ரைன் நினைச்சா கூட கரண்ட்டை ப்ரொடியூஸே பண்ண முடியாது அப்படிங்கறது போல ஒரு சுச்சுவேஷன் கொண்டு போய் விட்டுறோம் இதையும் உக்ரைன் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பாக்கணும் ஆல்ரெடி ஃப்ரண்ட் லைன் கொலாப்ஸ் ஆகுது இங்க எனர்ஜி பெசிலிட்டிஸ் கொலாப்ஸ் ஆகுது இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்கோ இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சினா லைக் பண்ணுவோம் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பையில உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்